ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி வில்லேஜ் ஐடியாஸ். இன்றைக்கி நம்ம வந்து பொன்னாவரைங்கிற ஒரு சூப்பரான ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க, பொன்னாவரைங்கிறது ஒரு அபூர்வமான மூலிகைங்க. இந்த மூலிகை செடி வந்து குரு பகவானுக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த மூலிகை மிகச்சிறந்த வசிய மூலிகைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் நீங்கள். இதனை இந்த மூலிகை வந்துட்டு இதோட பேர் இன்னும் என்னென்ன பேர்னு பார்த்தீங்கன்னா, பேயாவரை, நிலாவரை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பேர் இருக்குது. இதோட கா பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் ஸ்டைலில் இருக்குது. இதோட விதையும் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் விதையை ஒத்து இருக்கும். கொத்தவரங்காய் போலவே வந்து மேல் நோக்கி காய்க்கும் தன்மை உள்ளது. இந்த காய்ந்த விதை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து கொத்தவரங்காயோட விதையோ அப்படியே விதை போலவே தான் இருக்கும். இதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா அதனால தான் இது வந்து குரு பகவானுக்கு உகந்த மூலிகை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூலிகையோட பேரை சொல்லி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அதாவது பொன் ஆவாரை. அதாவது இந்த பொன்னாவாரைங்கிறது வந்து பொன் போன்ற ஆவாரை. போனாதான் இது வந்து உணவில் சேர்த்துக்கும் போது உடல் பொன் போன்ற நிறத்தினை கொடுக்குங்கிறது வந்து இது வந்து நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து எந்த விதத்தில் அப்படின்னாக்க, நம்ம உடல் நம்ம சேர்க்குற விதத்தில் சேர்த்துக்கணும். நம்ம சாதாரணமாக சேர்க்க முடியாது. இதை அந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கம்பல்சரி சேர்க்கவே கூடாது. அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களும் சேர்க்கக்கூடாது. இதோட மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னாக்க, வயிற்றில் இருக்க பார்த்தீங்கன்னா புழுக்கள்லாம் அதெல்லாம் வந்து தூக்கி வீசிடும். அதை சேர்த்துக்கிட்டோன்னா உணவில் இல்லாமலே பண்ணிடும். அதோட வந்து மலமிளக்கி, சூப்பரான மலமிளக்கி. இது வந்து சேர்க்கும்போது வந்து டிசன்ட்ரி ஆகும். டிசன்ட்ரி ஆச்சுனாக்கா மோர் சேர்க்கணும். ஏன்னா மோர் வந்து பசு மோர் சாப்பிடும்போது டிசன்ட்ரி வந்து கட்டுப்பட்டுரும். இது வந்து சூப்பரான மலமிளக்கிங்க இந்த பொன்னாவரை. அதோட பார்த்தீங்கன்னா இது நம்ம மேலே, அதாவது ஒரு சில மேலே பார்த்தீங்கன்னா சொரிசிரங்கள்லாம் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அகற்றக்கூடியது. இந்த இலையை வந்து நீரில் போட்டு கொதிக்க வச்சு அதை வந்து நம்ம தேகத்தில் போட்டு தேய்ச்சி குளிக்கும் போதோ, இல்லை இலைகளை அரைச்சி பத்து போல் வந்து உடம்புல தேய்ச்சி குளிக்கும் போதோ பார்த்தீங்கன்னாக்கா சொரிசிரங்கனை கம்பல்சரி அகற்றிடுங்க. இந்த பொன்னாவரையும் கீழாநெல்லையும் சம அளவில் முறையாக சேர்க்கும்போது மஞ்சள் காமலைக்கு இதை விட சூப்பரான மருந்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பொன்னாவரை பார்த்தீங்கன்னா மேலும் வந்து ஊழசதைன்னு சொல்லுவாங்கள, உடலோட கூடுதல் எடை அசிங்கமாக இருக்கும் தலை தலைன்ட்டு, அந்த உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த பொன்னாவரை ரொம்ப 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 வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த பொன்னாவரை அதை வந்து நம்ம வந்து பதமாக சேர்க்கணும் உணவில் எப்படி சேர்க்குறதுன்னு கேட்டு, அதோட இது வந்து இளநரைக்கு தடுக்க வல்லது. இளநரைக்கு இந்த பொன்னாவரை வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த மொழியுங்க. இந்த பொன்னாவரை இலை பூ விதை, அதாவது இது பொன்னாவரையோட இலை பூ மற்றும் விதை ஆகிய மூணையும் வந்து சம அளவில் எடுக்கும் பொழுது எடுத்து அதை வந்து அதாவது அந்த மூணும் வந்துட்டு சம அளவில் யூஸ் பண்ணும்போது மனசு அலைபாயுதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஸ்டெடி மைண்டில் இல்லை, அவங்களால எதுவும் டிசைட் பண்ண முடியலை, எந்த முடிவும் நல்லபடியாக எடுக்க முடியலை அப்படிங்கிற கண்டிஷன்ஸில் உள்ளவங்க வந்து சேர்க்கும்போது வந்துட்டு அதை வந்து மனதினை ஒருமுகப்படுத்தும். மனசு வந்து சரியில்லாதவங்களுக்கு இது வந்து ஒருமுகப்படுத்தும் இந்த மூலிகை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க, இந்த கர்ப்பிணி பெண்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணவே கூடாது. இது வந்து கருப்பைக்கு உகந்தது, ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுனாலும் இது வந்து கன்சீவானவங்க சாப்பிடவே கூடாது, சேர்த்துக்கவும் கூடாது. இதை மறந்துடாதீங்க, கர்ப்பிணி பெண்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் வயிற்றில் அல்சர் மாதிரி ரொம்ப வந்து நோய் இருக்கிறவங்க, வயிற்று வலி அது எதுன்னு இருக்கிறவங்க எல்லாம் எதுவும் திரும்பி கூட பார்க்கக்கூடாது. இந்த மூலிகையை வந்து சேர்க்கவே கூடாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க, மற்றபடி இந்த பொன்னாவரை வந்து சூப்பரான ஒரு மூலிகை மருந்து, நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது நம்மளுடைய வயல்வெளிகளிலாம் பார்த்தீங்கன்னா இதற்கு இயற்கையோடு சேர்ந்து வளரக்கூடியது. இதை நீங்கள் செயற்கையாக வளர்க்கவே முடியாது. இயற்கையோடு சேர்ந்து வளர்க்கக்கூடிய மூலிகை இது. சூப்பராக இருக்குங்க, பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். இது பாருங்கள், எங்கள் வீட்டு சைடு பார்த்தீங்கன்னாக்க கொல்ல பக்கத்தில் இருக்குது. நல்ல வந்து நீர்வளம் நிறைஞ்ச பகுதி எங்கள் ஏரியாலாம் பார்த்தீங்கனால, அதில் வந்துட்டு இது காடுகளுக்குடைய அதை புதருக்குள்ளேயே இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இந்த கருந்துளசின்னு சொல்லுவோம்ல, அதுவும் இந்த மூலிகை செடியோடு கலந்து, இது தெரியுது பாருங்கள், கலந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த துளசியோட மூலிகை பயன் என்னங்கிறது இன்னொரு காணொலியில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன். இப்போ இந்த காணொலியில் வர்ற இந்த பொன்னாவரைங்கிறதோட விஷயங்களும் உங்களுக்கு இந்த மூலிகையோட மருத்துவ குணங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலியில் கம்பல்சரி அதை கண்டிப்பாக நான் வந்துட்டு கருந்துளசி வெண்துளசி இதுவும் எங்கள் வீட்டில் இருக்குது, அதை பற்றி நான் வந்து உங்களுக்கு இன்னொரு காணொலி பதிவு தரேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரம்யமாக இருக்குது. காற்றில் ஆடிட்டு இயற்கையோட நிறைந்த பகுதியில் தான் நாங்கள் இருப்போம். இயற்கை வளம் எங்களுக்கு வந்து நிறைய கடவுள் கொடுத்துருக்காரு, அது மாதிரி பகுதியில் தான் நாங்கள் வசிக்கிறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.